அருமையாக உங்களுக்கு உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு பிடிக்கும். நல்லா இருக்கு படம், நல்லா இருந்துச்சு படம், இருக்கு படம் சூப்பராக இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாருக்குமே இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னா, ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி நம்ம நிறைய விஷயத்தில் வந்து சமைக்கிறதுக்கு அலுப்பு போட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்குறோம். ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்குறோம், அதை கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அது இப்போ உள்ள ஃபுட்டெல்லாம் வந்து அவ்வளோவா உங்களுக்கு வந்து ஒரு என்ன எப்படி எது சமைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து இந்த படத்தில் கான்செப்டே அதுதான், அதாவது வீட்டில் வந்து சமைக்க தெரியாதவங்க கூட சமைக்க கற்றுக்கிட்டால் ஃப்யூச்சரில் நல்ல முறையாக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்கு. ஒரு நயன்தாரா நல்லா நடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூவி நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜெய் வராப்பில் கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வராப்பில், பட் அவங்களுடைய ஃப்ரெண்டாக வராப்பில் பரவாயில்ல, அவருடைய ஆக்டிங் நல்லாயிருக்கு. இன்னமும் சின்ன வயசு மாதிரியே இருக்காப்புல, நல்லா இருக்காப்புல, க்யூட்டாக இருக்காப்புல. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே வந்து அன்னபூர்ணின்ற பேரை பார்த்தாலே தெரியும் நமக்கு. ஏதாவது ஒரு ஹோட்டல் பேர், நம்ம வெளியூர் போகிறோம், எங்கேயோ போகிறோம், ஒரு சாப்பிட்றோம், அங்கே போனால் அன்னபூர்ணின்ற ஒரு ஹோட்டல் நேம் தான் நமக்கு வரும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும்.